வணக்கம். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு வெல்கம். இப்போ செய்ய போகிறது முருங்கீரை பொரியல். இதுக்கு தேவையான பொருள் முருங்கீரை, பூண்டு, மிளகு பொடி, உப்பு, மஞ்சாத்தூள், கருவேப்பிலை, எண்ணெய். எப்படி செய்யணுமோ இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து முருங்கீரை நல்லா கழுவிட்டு முதல்ல சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி முதல்ல வேக வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். இப்போது இந்த உடச்ச கல்லை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுலயே இந்த பூண்டு கூட போட்டுடணும். நல்லா இந்த மாதிரி இந்த பருப்பு நைஸா பொடியாகிற வரைக்கும் நல்லா இடிச்சு பொடி பறிக்கணும். முருங்கீரை வெந்நீர்ல நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி இல்லாமல் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு. கடுகு வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ இதில் முருங்கீரை வேக வச்சு வச்சுக்கிட்டு இல்லையா, அது வந்து இதில் போட்டுடணும். இதுலையே மிளகாய் பொடி, தனியா பொடி, நமக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் நல்லா காரம் பொடி, இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும். இந்த முருங்கீரை வந்து நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டி வலிக்கு, ஜீர்ணசக்திக்கு, ஸ்டமக் முக்கியமானது. ஸ்டமக்கு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகும். இப்போ இந்த பொடி நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். முருங்கீரை பொரியல் ரெடி. சாப்பாட்டில் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எடுத்துட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
குறைஞ்சிரு பொரியல் சூப்பரா இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே.